பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு கோஸ்ட்டு வீடியோ, அதாவது கோஸ்ட் வீடியோவில் கோஸ்ட் கேம் பிளே வீடியோ. என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1 தாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த கேமில் கடைசியில் நம்ம தேய்ச்சமா இல்லை தோத்தமான்தான் பார்க்க போகிறேன். சரியா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணிகிட்ருக்கு. கிரானி வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் விளாண்டு கேம் பிளே போடுறேன். இது முன்னுக்கு ஸ்கேரி டீச்சர் போட்டிருப்பேன், 3 பாட்டு போட்டிருப்பேன். 3 பாட்டையும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கமெண்ட்லி லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இதுதான் நம்ம கிரானியோட வீடு. நம்ம தங்கியிருக்க ரூம்பு ஃபுல்லாக கட்டிலே செஞ்சுருக்காங்களே. ஓகே வாங்க அப்படியே போவோம். என்ன இது நினைக்கிறேன், பூ வைக்கிறதுக்கு பூச்சட்டி போகலாம், ஆனால் பூ காஞ்சிச்சு. வீடே காஞ்சி போன மாதிரி தான் இருக்குது, பூ காஞ்சா தப்பா. இருங்க, எங்கள் கிரானின்னு கூப்பிட்டா வாய் வலிக்கல. அங்கே பாருங்க, கற்றுருக்குது அங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்க கட்டி எடுத்துக்கிட்டு வருதுப்பா. பார்த்து ரொம்ப நல்லாச்சு, நம்மளை பார்த்துட்டீங்கன்னா ஒரு உருன்னு வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க எவ்வளோங்க மரம், நான் வரும் இங்கே ஓடுறது எப்படி ஓடுறது, கட்டில் கட்டியில் போடலான்னு பார்த்தோம் ஒரு அடிக்கும் அப்படியே சாஞ்சிட்டேன். டே 1லேயே மண்டியை போட்டேன், ஐயோயோ செத்துட்டேனே. ஓகே விடக்கூடாது, இன்னும் 4 நாள் இருக்குல்ல, எப்படி தேய்ச்சிடணும். இப்போ டே 2 நம்ம போகிறோம். ஓகே அதே ரூமில் இருக்கும், நீங்கள் 5 டே மொத்தமாக இருக்கும். 5 டேயில் நம்ம வந்து ஒரே ரூமில் தான் இருப்போம். அந்த 4வது டேலேயும் 5வது டேயில் மட்டும் தான் நம்மளை சுற்றி ரத்தமாக இருக்கும். ஓகே, ஐ ஹவ் டு லீவ் திஸ் ஹவுஸ், வெளியாகணுமா இந்த வீட்டை விட்டு. ஃபஸ்ட்டு இந்த அல்மாரினா திறந்து பார்ப்போம், அல்மாரி கூட அசிங்கமாக இருக்குது. புதுசு வாங்கி போகிறதுக்கு காசு இல்லை போல், கருத்துறப்புமே. கிரானி கூப்பிட்டாலே வாய் வலிக்கணும் போதே சொன்னலை, நம்ம வந்து வேறு ஏதாவது பேசுவோம். வெள்ளமுடி பாட்டி நல்லா இருக்குல்ல, அங்கே பாருங்க வராங்க நம்ம வெள்ளமுடி பாட்டி. வெள்ளமுடி பாட்டி, வெள்ளமுடி பாட்டி எங்கே, அங்கே பாருங்க கிச்சனுக்கு போகிறாங்க. ட்ராப் வச்சுட்டு போயிட்டாங்களா, இல்லை பாத்ரூம் போ. ஐயோ பாத்ரூமை பாடுறா, பாத்ரூம் போகும்போது மாஸ்க் போட்டு போன போல். என்னது இது அலுமாரி, பூலாம் பார்த்தா பூரம் இல்லை, ஒரே அட்டி திருப்பி மண்டியை போட்டேன். முத நான் படுத்திருந்த ரூமில் மண்டியை போட்டேன், இப்போ பாத்ரூமில் மண்டியை போட்டேன், மறுபடியும் செத்துட்டேன். அடுத்து வருவான், செத்து எத்தனை தடவை சாவடிச்சாலும் திரும்ப திரும்ப வருவேன். நல்லா இருக்கா, இந்த நேரத்தில் தான் பார்த்து எட்டு வந்துச்சு. எவன் எவனோ காடி ஓட்டதுனா வருது, கடுப்பு வராது காய்ச்ச. இந்தமாரி நம்ம ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு எட்டு வருது. இப்போ தான் நம்ம டே 3க்கு போகிறோம். ஓகே டே 3 அதே ரூம்பில் தான் இருக்கணும், அதே ரூம்லேருந்து சளிச்சு போகுது. இன்னொரு சாப்டர் 1 கூட இருக்குது, பட் அது ஹெலோ கிட்டி, ஸ்பைடர்மேன், பேட்மேன் அந்தமாரி கூட இருக்குது. நாங்கள் வந்து நார்மல் கிரானி எடுத்துட்டோம். இங்கே பாருங்களேன் பெட்டை கட்டிலே செஞ்சுக்கோங்க, முது வலிக்காது. ஐயையோ தள்ளி விட்டுட்டேன், நேராக பிடிச்சிட்டேன், கட்டில் கட்டியில் ஒளிஞ்சிக்கும். வராளா, கண்டிப்பாக வருவா, ஏதோ ஒரு புறத்தை தட்டிட்டோம் கண்டிப்பாக வருவான். அங்கே பாருங்க வண்டா பாருங்க, நான் தான் சொல்லலையா வருவான்னு. அவங்க வந்து நின்றோடனே அந்த பூச்செட்டி வைக்கிற நாக்கலேருந்து பட்டு இருந்துச்சு நின்றுக்குமா. ஏ வெள்ள முடி பாட்டி இங்கே வாங்க வா, போயிட்டா. நான் அவசரப்பட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டேன் காய்ஸ் பாருங்களேன், வந்து ஒரே அடி அடிச்சிருவான். அவன் அங்கே தான் நிற்கிறா பாருங்க, எழுந்திரிச்சு நின்றுட்டேன் அவசரப்பட்டு. இப்போ பாருங்க என்ன நடக்கும்னு, அப்படியே மெதுவாக போனேன் இங்கே இருக்காங்கன்னு. அப்படியே ஓடுற போனோம், அங்கே தான் காய்ச்சி நிற்கிறோம். பெரிய ஒளிஞ்சுக்கிட்டேன், திருப்பியும் பார்த்தேன், திருப்பியும் எந்திரிச்சேன், திருப்பியும் போனேன். இந்த ஒரு வீட்டில் எல்லாமே கட்டில் தான் செஞ்சுருப்பாங்க போல், எகிரி குச்சா உடச்சிக்கும் போல். பார்ப்போம் அந்த பூச்செடி எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன், வந்துடுவாளோன்னு பயமாக இருக்குது. எடுப்போம்மா, ஏன்னா அங்கே தான் நிற்கிறா. ஓகே எடுத்தாச்சு, இப்போ தூக்கி போட்டு நம்ம அப்படியே ஒழிஞ்சிருவோம். தூக்கி போட்டேன், ஒழிஞ்சிட்டேன், வந்துட்டா வந்து பார்க்குறோம் என்னது இது பூச்செடினா ஒழுந்து கிடக்கு, யாரும் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு. ஓகே கிரானி என்னை பாரு கிரானி, நான் எழுந்திரிச்சு நின்றுட்டேன் ஒரு அட்டி. ஐயோ இன்னொரு அட்டி செத்துட்டேனே, 3வது தடவை. ஐச்சோ ஓகே, இப்போ நம்மளோட 4வது நாள், 3வது அட்டி செத்துட்டேன், 4வது நாள் பார்த்தீங்களா. நான் தான் சொல்ல 4வது நாள்லேயும் 5வது நாளையும் நம்மளை சுற்றி ரத்தம் இருக்குன்னு பாருங்க, பாருங்க ரத்தம் பிளட்டு சுற்றி, பிளட் வேக்கது தொடர்ப்போம். இங்கே பார்த்தீங்களா நம்மளை மாட்டுறதுக்குன்னே ட்ராப் வச்சுருக்கு, நாங்கள் வச்சா மாட்டிடுவோமா, அது எடுக்க ட்ரை பண்ணுறான் எடுக்க முடியல. வச்சா மாட்டிக்குவோமா,
வெள்ளமுடி பாட்டி, ஐயையோ வருத, ஐயையோ பார்த்துருச்சு, ஓடு ஓடு திவ்யாசினி வந்துருச்சு ஓடு. ஐயோ இதில் பாருங்களேன், என்னமோ காஞ்சனா நாள் எடுக்கிற மாதிரி கீழ்னா குனிஞ்சு போஸ் கொடுக்கும். ஆத்தாடி என்னங்க, ஒரு ஓடிப்போய் அந்த கீழே வச்சுருக்க ட்ராப்பை பார்த்துட்டு ஒரு தப்பா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கட்டில் கடினா பூந்து குமித்தி எடுத்துருச்சு என்ன. ஆ திருப்பி விளாண்டுருமோ கடைசியில் ரவுண்டு விளாடும் போது ஆட் வந்துருச்சு. இந்த கேம்னா யாரோட சின்ன பிள்ளை கேம்னா, ஆ சின்ன பிள்ளை எலும்பு கூடு அப்புறம் எலி அதெல்லாம் யார் காய்ச்சி விளாடுவா? நீங்கள் விளாண்டிங்களா? சின்ன பிள்ளை கேம்னா யார் விளாடுவா? சின்ன பிள்ளைங்க தான் விளாடும். இந்த நேரம் பார்த்து சார்ஜர் வேறு லோவாக இருக்கு எனக்கு. ஓகே டே ஃபைவ் த லாஸ்ட் டே. ஓகே இப்போ நம்ம போவோம். திருப்பி நம்மளை சுற்றி பிளட்டாக தான் இருக்குது, ஆனால் டே ஃபைவ்ல மட்டும்தான் நம்ம வந்து மெதுவாக எழுந்திரிப்போம். ஏன்னா அடிபட்டிருக்குல்ல ஃபைனல் ரவுண்ட். அதுதான் இது நான் வந்து கண்ட்ரோல் பண்ணாமே ஸ்ட்ரேட்டாக போய் செவில் இடிச்சிருச்சு. நான் வந்து எதுவுமே இது பண்ணலை, அதுவாக போய் சொந்தமே இடிச்சிருச்சு. இப்போ கதவு திறந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன், எப்படியாவது பக்கத்து ரூமுக்கு போயிருந்தேன். போயிட்டேன், போயிட்டு பார்த்தா அங்குள்ள ஒரு விளக்கை தள்ளி விட்டேன். அப்புறம் அப்படி வளைஞ்சேன், அப்படியே போனேன். சரி கொண்ட கட்டிலுக்கு ஒளி வேணும். அவள் பார்த்தா அங்கே வந்துக்கிட்டு இருக்கா. எந்த இடம் சரியில்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்டா இல்லை ஸ்ட்ரேட்டாக தெரில எனக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தேன், எங்கே வரா எங்கே வரா எங்கே வரா எங்கே வரேன். அப்போ கொண்டா சொன்னே நான் எந்திரிச்சிடுறேன். இருங்க வரவே மாட்டாளையே கிரேனி, வெள்ளமுடி பாட்டி வாடி எங்கடி இருக்க, இவ்வளோ நேரமாக ஒருத்த கட்டில் கடையிலே இருக்கேன். ஓகே வரமாட்டா, நம்ம போயிட்டு கதவை திறப்போம். சரியா வரா, சொத்த கேட்குது எனக்கு ஃபுட் சவுண்டு, அந்த கால் மிதிப்பாங்களே அந்த இது, இப்போ ஒரு கட்டமலை காலத்தில் டக் டக் சத்திக்கும் அதுமாரி எனக்கு கேட்குது. அங்கே பாருங்கள் ஒரு மேசை நாக்காளி இருக்குது, சின்ன பிள்ளை படிக்கிறதுக்கு மேசை நாக்காளி போல். பார்த்தா ஃபோட்டோவை நான் தள்ளி விட்டேன் ஒரு பக்கம், அவளோட அழகிய ஃபோட்டோ ஸ்டைலு கொடுத்துருப்பா, போஸ் கொடுத்துருப்பா சீஸ்னு. அந்த ஃபோட்டோ தள்ளி விட்டேன், அந்த ஃபோட்டோ தள்ளி விட்டத பார்த்து கதுவை துறக்குது. வந்துருச்சு, என்ன இது ஃபோட்டோ சொந்தமாக சாஞ்சிருக்கு. நம்மளாம் ஃபோட்டோ விழுந்தால் எடுத்து மாட்டுவோம், இவங்க வெளியே போகும்போதே ஃபோட்டோ சொந்தமாக மாட்டிக்கும். நேரம் பார்த்து எந்திரிச்சு நல்ல வேலை நிற்கலையே, இல்லைன்னு வைங்க அஞ்சாவது நாளும் எனக்கு சங்கு ஊதி இருக்கும். ஓகே இப்போ அடுத்து நம்ம வெளியே போய் பார்ப்போம். நான் வந்து அதை கேத்துருக்கணும் கேத்துருக்கலை, இப்போ போனே கேத்து திறந்துருச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், வரமே எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே அப்படியே மெதுவாக ஒழிஞ்சு பார்ப்போம், படியில் இறங்கு. ஆ பார்த்துருச்சு, ஓடு 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 திவ்யாசினி, ஆஹா பார்த்துருச்சு வெள்ளமுடி பாட்டி, ஓடு ஓடு வேகமாக 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 கட்டில் கடையில் பூந்துடு பிரச்சா பூந்துட்டேன். இங்கே தூபருங்க அங்கே இருக்குது, வந்துட்டு போயிடுச்சு எங்கே அது இருக்குன்னு. அங்கே பாருங்க அல்மாரில் காடி பேட்டரி இருக்குது, காடியோட பேட்டரி. யார் வீட்டிலனா பழுதடைந்த வாகனம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த பேட்டரியை போட்டுங்க நம்ம கிராணி கிட்ட கேட்டு. நான் இருக்கேன்னு நினச்சி திருப்பி வந்துச்சுமா, அங்கே பார்த்தீங்களா ட்ராப் வச்சிருச்சு, நான் மாட்டிக்குவேன்னு. அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், ஸ்டேட்டாக நான் அவங்ககிட்டே வந்து மாட்டிக்குவேன் சொல்லலை. அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், ஸ்டேட்டாக அவங்ககிட்டே வந்து மாட்டிக்குவேன்னு. இங்கே தான் ஒரு சீக்ரெட்டே இருக்குது பாருங்களேன். நம்ம இந்த லெவலில் வந்து வின்னர் ஆகணும்னு வின்ன அப்படி தேய்ச்சவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றவங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க பளிங்கள் உடஞ்சி போன பளிங்கள், அந்த ஜெயில் எனக்கு தான் நினைக்கிறேன். எங்கே காணும், எம்மா கேட்ச மாதிரி ஒரு ஊர் இருக்குது எங்கே. எப்பா வெள்ளமுடி பாட்டி ரொம்ப அழகாக இருக்க, என்னடி பண்ண போகிறேன் என்ன, ஏ என்னடி கைனா வாங்குற ஓண்டா ஆத்தாடி சரி இருஜி.